Hi students, very good morning. This is 11th standard biobotany. I am your biology teacher. We are in chapter 3. So plant, there are three types of system. One is morphology. There are three types of morphology. One is root system. The another one is shoot system. The third type is leaf. So root and shoot already we have discussed. So completed. Now we are going to discuss leaf. So இலை ஸோ பிளான்ட்ல லீஃப் எந்த மாதிரிலாம் மாறுக்கையாக இருக்குது லீஃபோட கேரக்டர் என்ன லீஃபோட கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் என்ன ஜென்ரல் கேரக்டர் என்ன ஸ்பெஷல்ஸ் கேரக்டர் என்ன ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்கணும் ஓகே ஸோ ரைட் ஸோ லெட்ஸ் கோ லீவ்ஸ் 3.7 லீஃப் லீவ்ஸ் ஆர் க்ரீன் தின் ஃபிளாட் அண்டர் லேட்ரல் அவுட் க்ரோத் ஆஃப் த ஸ்டெம் அண்ட் எக்ஸோஜினியஸ் இன் ஆரிஜின் லீஃப் வந்துட்டு ஆல்வேஸ் க்ரீன் இன் கலர் ஸோ தின்னாக இருக்கும் ஃபிளாட்டண்டாக இருக்கும் லேட்ரலாக தட் மீன்ஸ் பக்கவாட்டில் நல்லா வளர்ந்துட்டு போகும் எக்ஸ்டெம் அண்டு எக்ஸோஜினியஸ் ஸ்டெம்ல இருந்து பக்கவாட்டில் வளர்ந்துட்டு போகும் எக்ஸோஜினியஸ் வெளியில் நோக்கி வளரும் சரியா தி அரைஸ் ஃப்ரம் த நோட்ஸ் ஆஃப் த ஸ்டெம் அண்ட் ஹாவ் லிமிட்டட் க்ரோத் அண்ட் லைஃப் ஸ்பேன் ஸோ ஸ்டெம்மோட நோடு இருக்கு இல்லையா கணு இருக்கு இல்லையா அந்த கணு பகுதியில் இருந்தால் என்ன ஆகும் லீஃபு ஆரிஜின் ஆகும் அது மட்டும் இல்லாமல் லிமிட்டட் க்ரோத் குறிப்பிட்ட வளர்ச்சி மட்டும்தான் பெற்றிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் லைஃப் ஸ்பேன் லிமிட்டட் லைஃப் ஸ்பேன் ஸோ ரொம்ப பிளான்ட் உயிரோடு இருக்கிறவரை அந்த லீஃப் இருக்காது ஸோ பிளான்ட் உயிரோடு இருக்கிறவரை லீஃப் இல்லாமல் ஸோ பர்டிகுலர் டைமில் பர்டிகுலர் பீரியடில் தான் அது உயிரோடு இருக்கும் அது ஆஃப்டர் தட் ஸோ ஃபால் டவுன் கீழே விழுந்துடும் சரியா ரைட் லீவ்ஸ் ஆர் த ப்ரைமரி ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கன் அண்ட் த மெயின் சைட் ஆஃப் டிரான்ஸ்பரேஷன் ஸோ லீவ்ஸ் தானே அது ப்ரைமரி ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கன் ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக் எங்கெல்லாம் க்ரீன் பார்ட்ஸ் இருக்கும் பிளான்ஸில் ஸோ அங்கெல்லாம் ஃபோட்டோசிந்தஸ் நடக்கும் ஃபோட்டோசிந்தஸ் அக்கர்ஸ் எனி கிரீன் பார்ட் ஆஃப் த பிளான்ட் எனி கிரீன் பார்ட் ஆஃப் த பிளான்ட் ஸோ மேஜர்லி பார்த்தீங்கன்னா லீஃப்ல தான் பிகாஸ் ஆஃப் லீஃப் இஸ் அ பிரைமரி ஃபோட்டோசிந்தெடிக் ஆர்கன் பிகாஸ் வை பிகாஸ் தே லீஃப் ஹேவிங் மோர் நம்பர் ஆஃப் குளோரோஃபில் ஸோ நிறைய நம்பர் ஆஃப் குளோரோஃபில் எங்கே இருக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் குளோரோஃபில் லீஃப்ல தான் இருக்கும் ஸோ அதனால பிரைமரி ஃபோட்டோசிந்தெடிக் ஆர்கன் சொல்றாங்க லீஃப் அது மட்டும் இல்லாமல் ஸோ மெயின் சைட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் ஸோ டிரான்ஸ்பிரேஷன் எது மூலமாக நடக்கணும் லீஃப் மூலமா தான் நடக்கும் டிரான்ஸ்பிரேஷன் அக்கர் த்ரூ இன் லீஃப் த்ரூ பை லீஃப் ஸோ லீவ்ஸ் வழியாக டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறதுனால ஸோ மெயின் சைட்னு சொல்கிறாங்க டிரான்ஸ்பிரேஷன் மெயின் சைட் இது லீஃப் தான் ஆல் த லீவ்ஸ் ஆர் பிளான்ட் டுகெதர் ஆர் ரெஃபர் டு ஆஸ் ஃபில்லோம் ஃபில்லோடாக்சி மீன்ஸ் ஸ்டடி அபவுட் லீஃப் ஸோ லீஃபை பற்றி படிக்கிறது ஃபில்லோடாக்சி ஸோ எல்லா லீவ்ஸும் ஒன்று சேர்த்து ஒன்றா படிக்கிறதுன்னு இது ஃபில்லோம் சொல்லுவோம் ஃபில் மீன்ஸ் லீஃப்னு அர்த்தம் ஃபில் மீன்ஸ் லீஃப் PHYLL ஃபில் மீன்ஸ் லீஃப் ரைட் So next, what are the characteristics of leaf? So leaf, what are the characteristics of leaf? Leaf is a lateral appendages of stem, of the stem. So stem is the outgrowth appendages of the leaf. So stem is the stem, stem is the branches of the side, so that is the leaf. Tree is born at the node of the stem. So stem oda node irund form aagum so listen so this is the stem nu vechukongala so stem la leaf la leaf da leaf right so or kanu kanu irund form aagum so engala node irukku and node irundha na aagum leaf form aagum so adu mattum illama so pakka vadla poradha lateral appendages of the stem stem oda idu stem idu leaf இது நோடு சரியா நோடு லீஃபு ஸ்டெம் சரிங்களா ஸோ ஸ்டெம்மோட லேட்டரல் அப்பண்டேஜில் வளரும் அது மட்டும் இல்லாமல் நோடு எங்கே இருக்கும் கணு பகுதி எங்கே இருக்கும் அங்கே தான் லீஃபு டெவலப் ஆகும் சரிங்களா ரைட் நெக்ஸ்ட் இட் இஸ் எக்ஸோஜினியஸ் இன் ஆரிஜின் ஸோ வெளியில் தானே வருது ஸ்டெம்மோட வெளிப்பகுதி தானே இருக்குது அதனால எக்ஸோஜினியஸ் இன் ஆரிஜின் Fourth one, it has limited growth. Already we have seen that it has limited growth. So, குறிப்பிட்ட காலம் மட்டும் தான் ஆகும். வளரும் குறிப்பிட்ட வளர்ச்சி மட்டும் தான் பெறும். ஸோ ரொம்ப நாளைக்கு இது வராது. So, short time of growth period. For fifth one, it does not possess apical bud. ஸோ இதில் apical bud இருக்காது. Apical bud இருக்காது. Next, it has three main parts, namely leaf base, petiole and lamina. So, leaf base, இலையடி, சரி ஸோ இலையோட பேஸ் அதான் நெக்ஸ்ட் பீட்டியோல் இலை காம்பு பீட்டியோல் மீன்ஸ் இலை காம்பு நெக்ஸ்ட் லேமினா தோ சர்ஃபேஸ் ஆஃப் தி லீஃப் சர்ஃபேஸ் ஆஃப் தி லீஃப் அல்லது பிளேடுன்னு சொல்லுவாங்க லேமினா ஆர் பிளேடு தட் மீன்ஸ் சர்ஃபேஸ் ஆஃப் த லீஃப் லீஃபோட சர்ஃபேஸ் தானே இது இந்த லேமினா தேர் ஆர் த்ரீ பார்ட்ஸ் ஒன் இஸ் லீஃப் பேஸ்
petiole and the lamina. So next, lamina of the leaf is traversed by vascular strand called veins. So the lamina la leaf surface la leaf or a entire leaf line irukum vascular strands irukum vascular strands irukum so adanoda name pathina veins so the vein la senda na vascular bundles ah form panum seriya so these are the some basic character of leaf basic character of leaf so leaf enga form agum leaf is laterally appendages from of the stem stem oda lateral appendages la leaf form agum adha same innor point pathina leaf oda sorry stem oda node irukku liya so the node la irundhu leaf origin agum இட் இஸ் எக்ஸோஜினியஸ் இன் ஆரிஜின் ஸோ வெளியில் நோக்கி வளரக்கூடிய அல்லது தோன்றக்கூடிய ஒரு ஆர்கன் இட் ஹாஸ் லிமிடெட் க்ரோத் குறிப்பிட்ட வளர்ச்சியை மட்டும் பெற்றிருக்கும் டஸ் நாட் பொசஸ் எபிக்கல் பட் இதில் எபிக்கல் பட் இருக்காது எபிக்கல் பட்டே இருக்காது ஸ்டெம்ல இருக்கும் பட் லீஃப்ல இருக்காது நெக்ஸ்ட் இட் ஹாஸ் த்ரீ மெயின் பார்ட்ஸ் நேம்லி லீஃப் பேஸ் பீட்டியோல் அண்ட் லேமினா நெக்ஸ்ட் லேமினா ஆஃப் த லீஃப் இஸ் ட்ராவர்ஸ் பை வாஸ்குலார் ஸ்டாண்ட் வாஸ்குலார் ஸ்டாண்ட் called veins நரம்பு இலை நரம்புன்னு சொல்லுவாங்க சோ நமக்கு எப்படி veins இருக்கு சோ அந்த மாதிரி லீஃப்க்கும் நிறைய veins இருக்கும் சரிங்களா these are the some basic points of leaf so next functions next என்ன பார்க்க போறோம் function what are the main functions of leaf பாருங்க functions of leaf functions of functions of leaf primary function the photosynthesis photosynthesis so primary function first point photosynthesis so leaf la enna panudhu it's a food factory it's a food factory of the plant or plant irukna the plant oda food factory edhu leaf why called leaf is a food factory because the photosynthesis is occur only leaf seriya not only leaf so many parts nadakkum adha green parts ellame photosynthesis nadakkum na maximum enga nadakkum leaf la dhaan nadakkum so leaf la dhaan adhigapadiyana chlorophyll content irukku seriya next transpiration next transpiration so photosynthesis means oli cherke next transpiration neeravi poku so loss the excess of water so next gaseous exchanges vayu parimatram co2 and o2 exchange pannikum co2 and o2 exchange pannikum gas exchanges next protection of buds bud enna pannum protect pannum buds ah muttukala paadhukaakum fifth one conduction of water conduction of water and dissolved solid conduction of water and dissolved solid so water ayum dissolved solution solid enna pannom conduct pannom what is solute what is my solute solute solvent solution solute solvent solution three type thing three things irukku solute solvent and solution seriya so idha neenga therinjikonga physics la padipinga right so secondary function parunga secondary functions storage ஸோ லீஃப்ல சில சில பிளான்டோட லீஃப் என்ன பண்ணும் சேமிச்சு வைக்கும் ஃபுட்டை சேமிச்சு வைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கும் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆலோ அக்கேவ் கலங்கியூ கலங்கியூ அண்ட் சீடம் பிராசிகா ஒலிரேஷியா பிராசிகா ஒலிரேஷியா ஸோ திஸ் ஆர் த சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் லீஃப் ஸோ ஆலோ ஆர் ஆலோ ஆலோவேரா சோட்டு கட்டுறேன்னு சொல்லுவேன் அந்த அக்கேவ் கலங்கியோ சீடம் பிராசிகா ஒலிரேஷியா கடுகு பிராசிகா ஒலிரேஷியா சரியா ரைட் so next protection so paadhukaappu berberis opuntia argimon mexicana best example opuntia solla chapati kelli solla seri opuntia na panna paadhukaakku leaf vandu enna maari irukku thansa maari irukku leaf vandu thansa maari irukku seriya protection paadhukaakkuradhukandi so edhala paadhukaakana extra transmission adhigama nadakkudhu illaya so water loss aagradhama thadukkum same time animals attack irundhu thadukkum seriya opuntia next support சப்போர்ட் பண்றது பாருங்க எக்ஸாம்பிள் குளோரோசா குளோரோசா நெப்பந்தஸ் குளோரோசா நெப்பந்தஸ் தட் மீன்ஸ் இன்செக்டிவரஸ் பிளான்ட் நெப்பந்தஸ் இன்செக்டிவரஸ் பிளான்ட் பூச்சி உண்ணம் தாவரங்கள் சப்போர்ட் பண்ணும் சரியா நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன் பிரையோஃபில்லம் பிக்னோனியா அண்ட் ஜமியோகுலஸ் ஜமியோகுல்கஸ் பிரையோஃபில்லம் இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரீப்ரொடக்ஷன் சோ லீஃபோட எட்ஜில் இருந்து நியூ பிளான்ட்ஸ் பிளான்ட்லெட்ஸ் ஃபார்ம் ஆகும் so leaf flood leaf la irundha new plant form aagum that means reproduction so these are the some secondary functions of the leaf storage protection support and reproduction okay right next parts of the leaf parts of the leaf there are three main parts of the typical leaf so or leaf eduthukitta adula three main parts irukku there are three main parts the one number one
leaf base. Number one, leaf base. Already I told you. So number one, leaf base. Hypopodium. Hypo means base. Adil artham. Leaf base. Hypopodium. Another name, hypopodium. Next, petiole. Mesopodium. Between middle area alladhu central area petiole. Mesopodium. Meso means between alladhu middle artham, center artham. Seriya? Third type, parts, lamina. Epipodium. Epipodium. Seriya? There are three parts: leaf base, petiole, and lamina. So one by one, I will pass. Leaf base. First one is leaf base. Hypopodium. The parts of the leaf attached to the node of the stem is called leaf base. So leaf irukna and the leaf oda leaf enna varudhu and the node la poi stem oda node la poi attach a irukku liya or stem irukke stem la irundhu leaf varanum stem la irundhu leaf arise avanum liya this is the stem stem la irundhu leaf arise avanum so inga irukku liya so idhaan the leaf base. The part of the leaf attached to the node of the stem is called leaf base. Usually it protect growing buds at its axil. So on the corner muttil irundhu buds grow agradha thadukum. Usually it protect growing buds at its axil. Corner muttil, axil means corner muttu anga bud develop agradha thadukum. So adala paarenga pulvinus in legumes leaf base became broad, thick and swollen, which is known as pulvinus. Example, Plectoria, Laplac, Cassia, Erythrina, Buta, and Peltophorum. Peltophorum. These are the some examples of pulvinous plants. So pulvinous means one la leaf oda and the calm base irukku illa and edathula chinna oru palla mari irukum chinna oru kuli mari irukum sarina pulvinous. Legumes. Legume means paruppu vagai illa irukku illa so babiaceae plants la irukku illa so andha mari plants legumaceae plants. So leaf base became broad, nalla perusa irukum, thick arcon, swingra mari irukum, swollen, which is known as pulvinus. Example, Plectoria, Laplac, Cassia, Erythrina, Buta, and Peltophorum. Pulvinus. Okay. So broad arcon, thick arcon, same time, wing poirukum, swollen arcon. So this is a pulvinous leaf base. Leaf base போட்டுருக்காங்க பாரு. This is a figure. சரியா? So parts of the leaf. First one is parts of the leaf. So leaf base கீழே இருக்கு. அப்புறம் stipule, petiole, lamina, midrib and margin. Okay. Right. So second பாருங்க B type pulvinous leaf base. Sheathing leaf base. So pulvinous பாருங்க. Broadா இருக்கும் pulvinous leaf base. Broadா இருக்கும் திக்கா இருக்கும் அட் சேம் டைம் ஸ்வெல்லாக விவிங் நான் மாதிரி இருக்கும் சரியா அதுதான் இது பல்வினஸ் லீஃப் பேஸ் ஓகே ரைட் ஷீத்திங் லீஃப் பேஸ் நெக்ஸ்ட் ஷீத்திங் லீஃப் பேஸ் பல்வினஸ் பார்த்தோம் நெக்ஸ்ட் ஷீத்திங் லீஃப் பேஸ் இன் மெனி மோனோகாட் ஃபேமிலி சச் ஆஸ் அரிகேசி மியூசியேசி ஜிஞ்சர் பிரியேசி அண்ட் போயேசி த லீஃப் பேஸ் எக்ஸ்டெண்ட் இன் டு தியர் ஷீத் அண்ட் கிளாப் ஸ்பாட் ஆஃப் ஹோல் ஆஃப் த இன்டர்நோட் என்ன மோனோகாட் பிளான்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த லீஃப்ல என்ன ஆகும் அந்த லீஃப் நோட சுத்தி ஃபுல்லா கவர் பண்ணிருக்கும் நோட சுத்தி ஃபுல்லா கவர் பண்ணிருக்கும் இட் மெனி மோனோகாட் பிளான்ஸ் லைக் ஃபேமிலி லைக் அரிகேசி மியூசேசி ஜிஞ்சர் பெரேசி அண்ட் போயேசி ஸோ ஒரே சட்டைவா இந்த பனானா ட்ரீஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஃபேமிலிலாம் லீஃப் பேஸ் எப்படி இருக்கும் எக்ஸ்டர்ன் நல்லா கொஞ்சம் பெருசா இருக்கும் இன் டு ஷீத் ஒரு ஷீத் மாதிரி லேயர் மாதிரி நிறைய லேயர்னா சேர்ந்து எப்படி இருக்கும் ஷீத் மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகி கிளாத் பார்ட் ஆர் ஹோல் ஆஃப் த இன்டர்நோட் இன்டர்நோட சுத்தி காணப்படும் சரியா ரைட் சச் லீஃப் பேஸ் ஆல்சோ லீவ் பெர்மனன்ட் ஸ்கேர்ஸ் ஆன் த ஸ்டெம் விச் தே ஃபால் எக்ஸாம்பிள் அரிகேசி ஸோ இது என்ன பண்ணும் லீஃப் பேஸ் ஆல்சோ லீவ் பெர்மனன்ட் ஸ்கேர் பெர்மனண்டா இருக்கிற மாதிரி ஒரு தழும்ப உருவாக்கிறோம் லீஃப் தழும்ப உருவாக்கிறோம் on the stem when they fall eppa the base kida vidudho leaf base kida vidudho and adhula oru margin mari irukum oru thalmu mari irukum seriya example arikesi so next second type petiole means enna sonna ilai kambu sonna ilai kambu petiole stipe or mesopodium petiole sollalam alladhu stipe nu sollalam alladhu mesopodium sollalam mesopodium the stalk of the leaf than adhu the petiole alladhu stipe this is the bridge between leaf and stem. So leaf ku stem ku idai patta oru connector thana adu inda
பிடிஓல் அதான் சொல்லியிருக்காங்க பிரிட்ஜின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதை எதை பிரிட்ஜ்னா பண்ணோம் இந்த எந்த எண்டையும் அந்த எண்டையும் கனெக்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் லீஃபியும் ஸ்டெம்மையும் கனெக்ட் பண்ணுறது எது இந்த பிடிஓல் தட் மீன்ஸ் பிரிட்ஜ். பிடிஓல் ஆர் லீஃப் ஸ்டாக் இஸ் எ சிலிண்ட்ரிக்கல் ஆர் சப் சிலிண்ட்ரிக்கல் ஆர் ஃபிளாட்டன்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லீஃப் விச் ஜாயின் த லேமினா ஆஃப் த ஸ்டெம் லேமினா ஆஃப் த லேமினா வித் தி ஸ்டெம் சாரி என்ன சொல்றாருன்னா இந்த பீரியல் எப்படி இருக்கும் ஆர் லீஃப் ஸ்டாக் எப்படி இருக்கும் சிலிண்டர்ல உருண்டையா இருக்கும் அல்லது பாதி உருண்டையா இருக்கும் அல்லது தட்டையா இருக்கும். என்ன பண்ணணும்னா லீஃபோட லேமினாவையும் ஸ்டெம்மையும் என்ன பண்ணும் ஜாயின் பண்ணும் லீஃபோட ஸ்டாமினாவையும் ஸ்டெம்மையும் ஜாயின் பண்ணும் சரியா ரைட். A leaf with petiole is said to be petiolate. A leaf with petiole is said to be petiolate. Example, ficus, hibiscus, mangifera, psidium, leaves that do not possess petiole is said to be sessile. Example, calotropis and gloriosa. Gloriosa. என்ன சொல்ல வராங்கன்னா லீஃப்ல அந்த லீஃப்ல அந்த காம்பு இருந்ததுனா அது பிடியோலேட் லீஃப்ல அந்த காம்பு இருந்ததுனா அது பிடியோலேட். எக்ஸாம்பிள் ஃபைகஸ் ஹைபிஸ்கஸ் மேஞ்சிஃபெரா சைடம். ஸோ இந்த மாதிரி லீஃப்ல என்ன பண்ணும் லீஃபை காம்பு வச்சுக்கோங்க தட் மீன்ஸ் ஸ்டாக் இருக்கும் இலை காம்பு இருக்கும். ஸோ அதனால அது பிடியோல். சில பிளான்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த இலையோட காம்பு இருக்காது அதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா செசைல் சொல்லுவாங்க. என்ன மாதிரி பிளான்ட்லாம் என்ன மாதிரி லீஃப்லாம் காம்பு இருக்காது அப்படின்னு பார்க்கும்போது கெலோட்ராபீஸ் எருக்கன் செடி இலை லீஃப்ல பார்த்தீங்கன்னா அந்த காம்பு இருக்காது அண்டு குளோரியோசா. ஸோ திஸ் ஆர் த சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செசைல் பிளான்ட் ஆர் செசைல் லீஃப். ஸோ பிடியோலேட் மீன்ஸ் ஹைபிஸ்கஸ் அண்டு ஃபைகஸ் அண்டு மேஞ்சிஃபெரா. ஸோ மேங்கோ மேங்கா ட்ரீ மேங்கா லீஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா காம்பு இருக்கும் ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி லீஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா அது காம்பு இருக்கும் ஃபைகஸ் தட் மீன்ஸ் பேனின் ட்ரீ எடுத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் லீஃப் இருக்கும். ஸோ திஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பிடியோலேட் பிடியோலேட். ஸோ லீஃப்ல காம்பு இருந்தனா அது பிடியோலேட் லீஃப்ல காம்பு இல்லைனா அது செசைல். ஸோ டூ மார்க்ஸ்ல கேட்கலாம் ஒன் மார்க்ஸ்ல கேட்கலாம் சரி வாட் இஸ் பிடியோல் வாட் இஸ் செசைல் சரியா ரைட். Next third part is lamina or leaf base. Lamina or leaf base. The expanded flat green portion of the leaf is in the blade or lamina. So already told you. So leaf base lamina va enna sollalam blade nu kuda sollalam leaf blade that means surface. So leaf oda surface dhaan adhu lamina alladhu leaf blade. The expanded flat green portion of the leaf is the blade or lamina. These are seat of photosynthesis, gases exchanges and transpiration and most of the metabolic reaction of the plant. So in the leaf la da maximum metabolic process, transpiration, photosynthesis and gas exchange. So ella vidhamana activities maximum enga nadakkum leaf la da nadakkum like photosynthesis, gaseous exchanges, transpiration and most of the metabolic reactions. So what is the metabolism? So total chemical reaction. So plant la nadakkudiya ottumottamana vedivinai nigal dhaan adhu indha metabolism. So maximum எங்க நடக்கும்னா லீஃப்ல தான் நடக்கும் தட் மீன்ஸ் லேமினால நடக்கும் சரியா. The lamina is traversed by the midrib from which arise numerous lateral veins and then veinlets. So leaf and the midrib irundhu nariya veins form aagum numerous lateral veins form aagum and veinlets form aagum thin veinlets form aagum. So nariya narambugal form aagum adhalama narambu veinlets chinna chinna kutti kuttiya irukra secondary tertiary veins form aagum narambu form aagum seriya. The lamina shows great variations in the shape margin surface texture color venation and insertion. ஸோ அந்த லேமினால நிறைய டிஃப்ரென்ஸ் இல்லைனா இருக்கும் வேரியேஷன்ஸில் ஷேப் இருக்கும் வேற ஷேப்பில் இருக்கும் வேரியேஷன் மார்ஜின் இருக்கும் வேரியேஷன் சர்ஃபேஸ் இருக்கும் வேறிய வெரைட்டி ஆஃப் டெக்ஸ்சர் இருக்கும் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்கும் வெரைட்டி ஆஃப் வீனேஷன் இருக்கும் வீனேஷன் மீன்ஸ் நரம்பு அமைவு அண்ட் இன்சிஷன். ஸோ திஸ் ஆர் த சம் வேரியேஷன்ஸ் அமாங் த லீஃப் தட் மீன்ஸ் லேமினா ஓகே ரைட். வாட் இஸ் ஸ்கிப்யூல் நெக்ஸ்ட் ஸ்கிப்யூல். இன் மோஸ்ட் ஆஃப் த டைகாட்டிலன்ஸ் பிளான்ட்ஸ் the leaf base bears one or two lateral appendages called stipules. So dicot plants la pathina and the leaf base irukku illaya and the leaf base lirundu onnu aladhu onrukku merpatta lateral appendages outgrowth irukum air like structure mari mudi mariyum thread mariyum nareya appendages varum. So and the appendages peru enna idu stipules
அது ஸ்டிபுல்ஸ் இலையடி செதில் இலையடி செதில் சொல்வாங்க தமிழ் இலையடி செதில் லீவ்ஸ் வித் ஸ்டிபுல்ஸ் ஆர் கால்ட் ஸ்டிபுலேட் லீவ்ஸ்ல அந்த ஸ்டிபுல் இருந்ததுனா அதுக்கு ஸ்டிபுல்னு சொல்வாங்க ஸ்டிபுல் த லீவ்ஸ் வித்தவுட் ஸ்டிபுல்ஸ் ஆர் கால்ட் எக்ஸ் ஸ்டிபுலேட் ஆர் எஸ் ஸ்டிபுலேட் எக்ஸ் ஸ்டிபுலேட் ஆர் எஸ் ஸ்டிபுலேட் சொல்வாங்க சோ லீஃப்லெட் அண்ட் மீன்ஸ் அந்த ஸ்டிபுல் இல்லனா லீஃப்ல அந்த ஸ்டிபுல் இல்லனா அது எக்ஸ் ஸ்டிபுலேட் ஆர் எஸ் ஸ்டிபுலேட் சரியா த ஸ்டிபுல்ஸ் ஆர் காமன்லி ஃபவுண்ட் இன் டைகாட்லிடன்ஸ் சோ இது இருவித்திலை தாவரத்துல மட்டும் தான் காணப்படும் இருவித்திலை தாவரம் த மீன்ஸ் டைகாட்லிடன்ஸ் இன் சம் வாசல்ஸ் மோனோகாட்ஸ் and additional outgrowth is present between leaf base and lamina sila monocot plants la pathina grasses la pathina some additional growth irukku some additional outgrowth present between leaf and leaf base and lamina so leaf base ku lamina ku idaila sila additional growth irukku monocots la grasses it called a ligule so stipule na general plants la irukku so ligule vandu monocot plant la mattum irukku example grass Sometimes small stipules like outgrowth are found at the base of leaflets of a compound leaf so kootu ilaiyil solluvanga compound leaf na kootu ilaiyil solluvanga so andha kootu ilaiyoda base la pathina sila sila leaflets form aagum leaflets form aagum seriya they are called stipules they are called stipules the main function of the stipule is to protect the leaf in the bud condition so leaf வந்து பட்டா இருக்கும்போது அத பாதுகாக்கணும் ப்ரொடெக்ட் பண்றோம் வேலை செய்யதா இந்த ஸ்டிபுல்ஸ் இந்த ஸ்டிபுலோட மெயின் ஃபங்க்ஷன் டு ப்ரொடெக்ட் தி லீஃப் இன் தி பட் கண்டிஷன் லீஃப் வந்து பட்டா முட்டா இருக்கும்போது அதனையா அத பாதுகாக்கிற வேலை பண்றதா இந்த ஸ்டிபுல்ஸ் ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் வீனேஷன் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் வீனேஷன் வீனேஷன் மீன்ஸ் நரம்பு அமைவு இலை நரம்பு அமைவு நமக்கு எப்படி வெயின்ஸ் இருக்கு சோ அந்த மாதிரி லீஃப்க்கும் வெயின்ஸ் இருக்கு நரம்பு இருக்கு சோ அத பத்தி பார்க்கதானே இது ஸ்டடி ஆஃப் veins in the leaf known as venation the arrangement of vein and the veinlets on the leaf blade or lamina is called venation the arrangement of veins and veinlets on the leaf blade or lamina is called venation leaf la alladhu lamina la irukla leaf blade la irukra and the veins and veinlets oda arrangement eppadi irukku adha patti paakradha indha venation so there are two types mainly two types so internally the vein contains vascular tissue so on the vein pathinga narambula pathina vascular tissue irukku you know very well what is vascular tissue combination of xylem and phloem okay right so conventionally venation is classified into two types so maina venation two types of classify pannalam one is reticulate venation the another one is parallel venation the one is reticulate venation the second one is parallel venation so what about reticulate venation valaibinnal narambu amaivu valaibinnal narambu amaivu so reticulate venation only occur in or only seen in dicot plants so irivithilai thavarangal leaf la pathina inda reticulate venation paakalam so valaibinnal narambamaivu valaibinnal narambamaivu so look like or fish net eppadi irukum so meen pidikira vala pathirukinga so thick ah irukulla complex ah irukulla so andha mari reticulate ah complex ah adanal than valaibinnal narambamaivu solranga seriya next type second one is parallel venation parallel means inaya irukum inai pokku narambamaivu inai pokku narambamaivu this parallel venation occur only in monocot plants monocot plants so monocot plants la parallel venation nariya paakalam so monocot plants ellame parallel venation irukku inai pokku narambamaivu so yeah parallel ah irukum midribble enga origin irundha anga irundhu tip of the leaf solla na apra abbe poite irukum so parallel ah irukum so reticulate venation parallel venation so reticulate venation only occur in dicot plants so parallel venation only occur in are seen in sorry reticulate venation occur in dicot plant parallel venation occur in monocot plant okay right so I stop here so types of venation going to discuss later okay next class la paakalam in depth ah paakalam seriya okay thank you have a nice day